விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் கதாநாயகனின் அப்பாவாக நடித்து வருபவர் தான் சுந்தர்ராஜன். இவர் தமிழ் சினிமாவில் அதிக அளவிலான வெள்ளி விழா படங்களை கொடுத்த பெருமைக்குரிய இயக்குநராக கொண்டாடப்பட்டவர். ஒரு இயக்குநராக மட்டுமில்லாமல் நடிகர், எழுத்தாளர், பாடலாசிரியர், பாடகர் என பன்முக திறமை கொண்டவர் ஆர். சுந்தர்ராஜன். கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்த இவர் சென்னைக்கு வந்து பல படங்களை இயக்கியிருக்கிறார். சரணாலயம், வைதேகி காத்திருந்தால், குங்கும சிமிழ், அம்மன் கோவில் கிழக்காலே, மெல்ல திறந்தது கதவு, என் ஜீவன் பாடுது, தாளாட்டு பாடவா, எங்கிட்ட மோதாதே, சீதனம், சித்திரையில் நிலாச்சோறு போன்ற பல படங்களை இயக்கியிருக்கிறார். நடிகர் ஆர். சுந்தர்ராஜன் அன்று சிந்திய ரத்தம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமாகி பயணங்கள் முடிவதில்லை, வைதேகி காத்திருந்தால், ராஜாதி ராஜா, அம்மன் கோவில் கிழக்காலே, மெல்ல திறந்தது கதவு, எங்கிட்ட மோதாதே, திருமதி பழனிசாமி, சூரிய வம்சம் என பல வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களில் நடித்து பிரபலம் அடைந்தவர். அதிலும் சூரிய வம்சம் திரைப்படத்தில் சதாசிவம் கேரக்டரில் இவரது நடிப்பு யதார்த்தமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆர். சுந்தர்ராஜன் கடைசியாக 2013 சித்திரையில் நீலாச்சோறு என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார். சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி மற்றும் டப்பிங் கலைஞரான துர்கா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சுந்தர்ராஜனுக்கு முதல் மனைவி ராஜேஸ்வரியுடன் கார்த்திக், தீபன், அசோக் ஆகிய 3 மகன்கள் இருந்தனர். 2004 கார் விபத்தில் கார்த்திக் இறந்துவிட்டார். இவரது மற்றொரு மகன் தீபக் அனபல் சேதுபதி என்ற திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். இவரது அடுத்த மகன் சுந்தர்ராஜன் கடைசியாக இயக்கிய சித்திரையில் நீலாச்சோறு என்ற படத்தில் நடித்ததன் மூலம் நடிகராக அறிமுகமானார். மேலும் இவரது 2 மனைவி துர்கா சுந்தர்ராஜனுடன் 2 மகள்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1982 முதல் ஆர். சுந்தர்ராஜனின் மனைவியான துர்கா சுந்தர்ராஜன் தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் டப்பிங் கலைஞராக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். அதிலும் இவர் முதல் படமான தூரல் நின்னு போச்சு என்ற திரைப்படம் பெரிய அளவில் மக்கள் பேசப்பட்டது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகிக்கு இவர்தான் குரல் கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து முந்தானை முடிச்சு, அம்மன் போன்ற பல ஏராளமான திரைப்படங்களில் கதாநாயகிகளுக்கு டப்பிங் கொடுத்திருக்கிறார். 5000 மேற்பட்ட திரைப்படங்களில் துர்கா சுந்தர்ராஜன் டப்பிங் கலைஞராக இருந்திருக்கிறார். பூவே பூச்சுடவா திரைப்படத்தில் நதியாவிற்கு வாய்ஸ் கொடுத்தது இவர்தான். அதே போல இப்பொழுதும் நதியா நடிக்கும் திரைப்படங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். 80களில் வெளியான பல படங்களில் கதாநாயகிகளுக்கு டப்பிங் பேசியுள்ளார். மேலும் அம்மன் படத்தில் வரும் ரம்யா கிருஷ்ணனுக்கும், அதே படத்தில் அம்மனாக நடித்திருக்கும் குட்டி பெண்ணுக்கும், முதல்வன் படத்தில் மனிஷா கொய்ராலாவுக்கும் துர்கா சுந்தர்ராஜன் தான் டப்பிங் பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுந்தர்ராஜன் சினிமாவில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தார். துர்கா சுந்தர்ராஜனும் ஒவ்வொரு இடமாக டப்பிங் பேசிக் கொண்டிருப்பாராம். இதனால் இவர்கள் இருவரும் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமாக சந்தித்துக் கொண்டது கிடையாதாம். சுந்தர்ராஜன் ஊருக்கு வரும்போது குழந்தைகளை போய் பார்த்துவிட்டு பிறகு துர்காவை பார்ப்பதற்காக டப்பிங் பேசும் ஸ்டுடியோவிற்கு வருவாராம். வெளியே ஒரு காரில் அவருக்காக காத்திருப்பாராம் சுந்தர்ராஜன். அங்கு சென்று இவர் 10-15 என்னவெல்லாம் நடந்ததோ அதை பற்றி எல்லாம் இவர்கள் இருவரும் அந்த காருக்குள் தான் பேசுவார்களாம். அப்படியே ஒரு 10 இவர்களுடைய வாழ்க்கை போயிருக்கிறது. 10-15 ஒரு முறைதான் இவருடைய கணவர் சுந்தர்ராஜன் இவரை பார்க்க வருவாராம். அந்த அளவிற்கு இருவரும் வேலையில் பிஸியாக இருந்துள்ளனர். வீட்டுக்கு வரும்போது இவர்கள் காரில் மட்டும்தான் சந்தித்துக் கொள்வார்களாம். இப்படி தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை குறித்து துர்கா சுந்தர்ராஜன் வெளிப்படையாக ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். மேலும் தற்போதும் சீரியல்களில் தன்னுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி வருகிறார் சுந்தர்ராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது.